ஆல், இட்ஸ் மீ திவ்யவாணி. ஸோ நம்ம பேங்காக் ஏர்போர்ட்லேருந்து பட்டாயாக்கு தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 1.5 hours மேலே இருக்கும். ஸோ இப்போ பட்டாயா சிட்டிக்கு தான் போய் ரீச் ஆக போகிறோம், அங்கே தான் ஹோட்டல்லையும் போய் செக்இன் பண்ண போகிறோம். கிளைமேட் வைஸ் பார்க்குறப்போ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஓவரா வெயிலும் அடிக்காமல் சிரஸ் கிளவுட்ஸோட கிளவுடியாகவும் இருந்தது, அது ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் பெஸ்ட் டைம் டு விசிட் தாய்லாண்ட் வந்து டிசம்பர்னு கூகுளில் போட்டிருந்தது வந்து உண்மையாகவே இருக்குது. டெம்பரேச்சர் வைஸ் பார்க்குறப்போ எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியல, இந்த டைமில் நம்ம ஊரில் டெம்பரேச்சர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு, அதனால் பார்க்கவே நல்லா இருந்தது. அண்ட் ரொம்ப முக்கியமாக ஃபாரின் கண்ட்ரி ஆச்சே, சரௌண்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ சரௌண்டிங்ஸ்லாம் ரொம்பவே கிளீனாக இருந்துச்சு. இந்த வடிவேல் காம்பியில் வர மாதிரி பல பல பலன் ரோடு அப்படின்லாம் இல்லாமல் நம்ம ஊர் ரோடு மாதிரியே தான் இருந்துச்சு எல்லாமே. ஆனால் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, எங்கேயுமே அந்த குப்பை பேக்கெட்டெல்லாம் நான் பார்க்கவே இல்லை ட்ராவல் பண்ணுறப்போ, அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்மளுமே வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறதுனால அதுவும் எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசமாக தெரியல. ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. ஃபைனலி பட்டாயா ரீச் ஆயாச்சு. இந்த பட்டாயா வந்து சிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு பீச் பிளேஸ் மாதிரி தான். அண்ட் ரொம்ப சின்ன சிட்டி பிளேஸ் மாதிரி தான், ஓஹோ பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கிடையாது, நிறைய ஹோட்டல்ஸ் ரெசார்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான் இந்த பட்டாயா. இன்னும் முக்கியமாக சொல்ல போனால், இப்போ தான் பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க, லைக் அண்டர் டெவலப்டாக தான் இருக்குது. அண்ட் ஏகப்பட்ட டூரிஸ்ட்டும் வந்துட்டே இருக்காங்க, அதுவும் இந்த டிசம்பர் டைமில் நிறையாவே வருவாங்க. அண்ட் நாங்கள் இப்போ வந்து ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம் செக்இன் பண்ணுறதுக்காகவே. ஸோ ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு, நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை ஃப்ளைட் ஜேர்னினால். அண்ட் இங்கே வந்து பேங்காக் டு பட்டாயா வந்துட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி சென்தாரா பட்டாயா ஹோட்டல், இங்கே தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இது வந்து எங்களுக்கு ட்ராவல் ஏஜென்சிலேயே புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் இந்த சென்தாரா பட்டாயா ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்தியன்ஸாக இருக்காங்க, அதுவும் எஸ்பெஷலி நார்த் இந்தியன்ஸாக இருக்காங்க. சீரியஸாக வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்த ஃபீலே இருக்காது, ஏன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க தான் இருப்பாங்க இந்தியன்ஸ். அண்ட் இப்போ வந்து நம்ம ஹோட்டல் தான் செக்இன் பண்ண போகிறோம். ஸோ நான் பேக்கேஜில் பண்ணதுனால இவங்களே வந்து ஏர்போர்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஹோட்டல்லையும் கொண்டு போய் விட்டுருவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு வந்து ஹோட்டலோட செக்இன் வந்து 1:00 தான். பட் நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9:00 ரீச் ஆகிட்டோம் ஹோட்டலில். ஸோ வேறு வழியே இல்லாமல் நாங்கள் லாபியில் தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக செக்இன் பண்ணியாச்சு. அண்ட் சென்தாரா பட்டாயா ஹோட்டல் வந்து ஒரு 4-star ஹோட்டல். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு, கிளென்னினஸ்ஸும் சரி அம்யூனிட்டிஸும் சரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தேவையான எல்லாமே வந்து இங்கே இருந்துச்சு இந்த ஹோட்டலில். ஸோ எந்த ஒரு குறையுமே இல்லை. அண்ட் ரூமும் வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தேவையான திங்ஸ் எல்லாமும் கொடுத்துருந்தாங்க. என்ன ஒன்று, ரூம் சர்வீஸ்னால் மட்டும் கூப்பிட்டா ரொம்ப டிலே பண்ணிட்டு இருந்தாங்க, அதுதான் ஒரே ப்ராப்ளமாக இருந்துச்சு சென்தாரா பட்டாயால. மற்றபடி ரூம் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே ஸ்பேஷியஸாக, ஸ்டோரேஜ் வைஸும் செமையாக இருந்தது. அண்ட் எல்லாமே டீ காஃபியில் ஆஸ் யூஷுவல் வச்சுருந்தாங்க எல்லா ஹோட்டல்லையும் இருக்கிற மாதிரி. அண்ட் ஹேர் ட்ரையரும் வச்சுருந்தாங்க, அது ரொம்பவே ஈஸியாக இருந்தது. அண்ட் ரெஸ்ட் ரூம் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட் எந்த ஒரு ஹோட்டல் வந்தாலுமே, ஏன்னா அவ்வளோ ஆர்வமாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு. அண்ட் இங்கே வந்து பாத் டப்பே வச்சுருந்தாங்க, அது வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சென்தாரா பட்டாயா ஹோட்டலில் ரெஸ்ட் ரூம் வந்து தி பெஸ்ட்டாக இருந்துச்சு, எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ நல்லா க்ளீனாக வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் 4-star ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரியே வந்து செமையாக இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக மென்ஷன் பண்ணி ஆகணும்னா, தாய்லாண்டில் தண்ணி வந்து சூப்பராக இருந்துச்சு, லைக் முடி கொட்டவே இல்லை, அவ்வளோ நல்ல வாட்டர், அது ஃபில்டர் வாட்டரா என்னன்னு தெரியல, ஸ்கின்னுக்கும் சூப்பராக செட் ஆச்சு, ஒரு முடி கூட கொட்டவே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு வாட்டர். ஸோ அது வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அண்ட் ரூம் வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக கோசியாக சூப்பராக இருந்துச்சு க்ளீனாக. அண்ட் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து பால்கனியும் கொடுத்துருந்தாங்க. பால்கனி வந்து யூஸ்வலாக பூல் வியூவும் இருக்குது இன்னொரு சைடில், பட் எங்களுக்கு வந்து பேக் சைட் வியூ வந்தது. ஸோ அதனால் இங்கே நல்லா க்ரீனியாக மரமாக இருந்துச்சு, இதுவுமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ ரூமுக்கு வந்தாச்சு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு, எதுக்கு வேஸ்ட் பண்ணோன்னு சொல்லி ஈவினிங்கே ஒரு ஸ்கெட்யூல் பிளான் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தெரியும்.